ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற ஒன்று இருக்கா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துறேன். இந்த வீடியோ வேற லெவல் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து லெந்த் பெருசா இருக்க போது. ஏன்னா நிறைய பேர் என்னோட லைஃப் ஸ்டைல் பிளாக் கேட்குறீங்க, வீடு டூர் காட்டுறீங்க. சோ இன்னைக்கு நான் இந்த ஒரு நாள்ல என்னெல்லாம் பண்ண போறேன், பிளஸ் உங்களுக்கு தான் இது ஃபுல்லாவே சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்க பார்க்க போறோம், சச்சினை பார்க்க போறோம் இல்லங்க, அதாவது நம்ம பசங்களை எல்லாருமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஒரு குட்டி ரைடு போறோம், பிளஸ் பெரிய ரைடுக்கு பிளான் பண்றதுக்கு தான், பிளஸ் நிறைய விஷயங்க, ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான சர்ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன், தனி பிளாக்ல போடலாம்னு நினைச்சேன். ஸோ அதான் நிறைய கொஞ்சம் நல்லா இருக்கேன்ல. ஸோ இதான் நம்ம ட்ரெஸ் செட்டப்பு. ஃபோட்டோஸ் இன்ஸ்டாவில் பயங்கரமாக வரும், ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு லைக் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ கடைசியில்னா பாருங்கள், கருவட்டு மாதிரி நல்லா கருத்து போயிருப்பேன். ஸோ அதான் லைஃப் ஆஃப் மோட்டர் வ்ளாகர். ஸோ லைஃப் ஆஃப் மோட்டர் வ்ளாகர் வீடியோ பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக நான் உங்களுக்கு கீழே வாங்க சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ சர்ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கனால என்ன அப்படின்றதா நம்ம தார எடுக்கலைங்க. சர்ப்ரைஸ் என்னன்னா இருங்க 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 இருங்க, ஜோரோ 3.0 எப்படி 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 ஜோரோ தெரியுதா? ஸோ இதான் இந்த லுக்கு, செமையாக இருக்கான். ஸோ ஆக்சுவலாக ஆல்ரெடி சரியான டிலே வேறு, ப்ளஸ் இந்த இடத்துல செயின் லூப் வேணால் பாருங்களேன், ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். சரி, நம்ம ஃபஸ்ட் நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, நம்ம பசங்க நம்ம அந்த கேங் இருக்குல்ல, சரி ஃப்ரெண்ட்ஸ் டீம், ஸோ எல்லாருமே இண்டிவிஜுவல் பைக் எடுத்துகிட்டு வராங்க, தெரியுதா? ஸோ எல்லாருமே இண்டிவிஜுவல் பைக் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி தரமான ஒரு கார்னிவல், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு செலப்ரேஷன் மாதிரி இருக்க போதுங்க. சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம ஆளை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம். மோர் தென் விலாகு ஷூட்டு, நம்மளுக்கு ஒரு பைக் அந்த ஹாப்பினஸ்னால. சரி வாங்க வாங்க, அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஏர்லாம் செக் பண்ணியாச்சு நம்ம ஜோரோவுக்கு. ஸோ நம்ம கிளம்பணும் தான், ப்ளஸ் நம்ம பசங்களுக்கும் கால் பண்ணிடணும். தேங்க்ஸ் ப்ரோ, பசங்களுக்கும் கால் பண்ணோம், கால் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம வைத்தியனாவும் வந்து ஃபுல் பேக்டாக வந்துட்டார். இப்படி தெரியுதா? கூப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்குது. கரெக்டாக சச்சின் கால் பண்ற மாதிரி. ஹலோ, அவுட்ரிக் ரோட்ரா? ஆமாம், மீஞ்சூர் முன்னாடி அந்த ஸ்பாட்டு. ராபின் ப்ரோக்கு தெரியும், டிகே கே கட் பண்ண ராபின் சைடில் கால் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆ டன் டன், ஓகே. ஏன்னா கிளம்பிட்டோம். ஓகே, பசங்களும் கால் பண்ணிட்டாங்க. ப்ரோ ஹாய் சொல்லிடுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எழுந்து, என்ன 4 லட்சம் உள்ளே இருக்கா ப்ரோ? ஒரு வாட்டியும் சொல்கிறது பயமாக தான் இருக்குது, இன்றைக்கி தான் கொஞ்சம் பார்த்து. இது என்ன 3, 2, 4, 6, 4, 8 8 லட்சரூவா ஒன்றா போகிறோம். ம், சரி வாங்க போகலாம். ஆ அதுதான், சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆ, அவங்க இன்டர்காம் போட்டிருக்கீங்களா என்ன? அடப்பாவீங்களா, ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? ஓகே, ஆங்கிள் கரெக்டாக இருக்கு நம்புறேன். ஜோரோ இப்பெல்லாம் ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? சீரியஸாங்க, நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வண்டி கணீர் இருந்துச்சு. போடு பிளாஸ்டை பார்த்தீங்களா? தயவு செஞ்சு யாரும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுறது இன்ஜின் டேமேஜ் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு. நானே வந்து ஏர் ஃபில்டர்னால தான் அப்படி ஒரு பிளாஸ்ட் ஆகுது நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம், தரமான சைக்கிள் ஜோரோ செஞ்சிட்ருக்கு. இப்போ டிராஃபிக்கில் நவுத்திட்டு வரேன். ஓகேவா? கேமரா ஆன் பண்ண எனக்கு தோணலை, நான் பாட்டுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரியான லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு பரட்டி போடுது, இருங்க நான் வேணா ஒன்றரை அடி பரட்டி வேணா காட்டுறேன். ஆனால் இப்போ நம்ம இந்த வண்டி இருங்க, ஆனால் மடிச்சு காட்டா. ஓகே, வாய்ஸ் ஆர் க்ளோஸ், ரேஜ் மோட் ஆன். நோர் 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 நோர். நான் மோஸ்ட்லி இந்த பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் ஓட்டுவேன். ஸோ கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஓய்யோ, வெடிக்க சத்தம் உங்களுக்கு கேட்டுதா? ஏண்டா ஒய்யோ, டிராஃபிக் பார்த்தோம் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. ஐயே சோலை, இதெல்லாம் வரைக்கும் இருங்க, நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். சண்டை போடு போடு போடு, சண்டையை போடு பிள்ளைங்கோ.
ஆ பரவாயில்ல, பிள்ளைங்க இருந்தாலும் வந்து அழகாக ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ ரீட் அப்ரிஷியேட் இட். ஓகே ஃப்ரீஸ், கமான் கமான். ஓய்யோ சொன்னேல்ல, ஒரு 2 செகண்ட்ஸில் ஐ மீன் 2 செகண்ட்ஸ் கீழே பார்த்து மேலே பார்க்குற அதுக்குள்ளேயோ 3-digit நம்பர் ஜோரோடா. எவ்வளோ நாள் இந்த இதை மிஸ் பண்ணேன். ஐயோ சரியான பர்ஃபார்மன்ஸுக்கு. எனக்கே இந்த டியூக் ஸ்பீடோ மீட்டர் இங்கே இல்லை இந்த வண்டியில், இந்த வண்டியில் இருந்துச்சுன்னா அழகாக நான் காட்டுவேன். 130, 120லாம் இப்போ எவ்வளோ அழகாக 120 நார்மலாக போகுது, இதில் காட்டே முடியல. ஜோரோ போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஜோரோ மாஸ் தாங்க. எருமாடு எருமாடு வந்தாலே நம்மளுக்கும் ஜோரோக்கு ஆகாது. அம்மா முட்டிருக்கிட்டே போதுரா. ஓகே வைத்தியம் கூட வந்துட்டார், அப்படியே போயிட்டுதான் கிளம்பிட்டுதான். சாணியில் ஆக்சுவலாக டயர் வலுக்குமா எனக்கு அதான் டவுட். காரணம் நீங்களா இப்போ சாணி போட்டிருக்கல தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும், நான் அப்படியே ஸ்பாட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க 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 வாங்க. யூஷுவலா சோல் ரைடர் ஒரு டார்ச் ஸ்பீடு வேணான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் இருக்கு, நான் அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். ப்ளஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் டேம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ஜின் ஆயிலோ போட்டாச்சு, ஏர் ஃபில்டரோ போட்டாச்சுல. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க இப்போ நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். விஷால்லாம் வந்திருக்காரு. ஓ வா, என்ன அங்கே ஃபுல்லாக கேடிஎம் சீரீஸாக நிற்கிது. ஸோ ஃபைனலாக ஸ்பாட் வந்தாச்சுங்க. அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி இடிச்சு பிடிச்சி அங்கே அப்படி. ஸோ இதாங்க இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ இங்கே மட்டும் தான் வீலிங்கே பண்ண முடியாது. சி ஐ மீன் பிள்ளைங்களாம் இங்கே தான் வரமாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே நாங்கள் சேஃபர் சைடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் நிற்கிது, நம்ம டியூக் நிற்கிது, ஆர்சி நிற்கிது, எம்என் நிற்கிறாரு, பேபி குயின் நிற்கிறாரு. ரொம்ப ரோல் ஆகுதுல்ல, டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட் ரூம்னா அதை வச்சு பசங்களை பார்க்குறோம். ஸோ அதனால் ஹாய்டா, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்ன சரியான தூக்கமா? ஆ ரைட்டு. ஹாய் ப்ரோ, நீங்கள் தான் V3 ஓனர் V4 ஓனர்? ஆ நாங்கள் வீட்டிலேருந்து, அதாவது கிண்டிலேருந்து ட்ரோன் பைலட் வந்துட்டுருக்கார். நீங்கள் தான் வந்து குருவாக கத்தர்றோம் சச்சின். ஆ அப்படியே பேசியாச்சா? அப்போ ஓகே. ஆ இந்த ஸ்பாட் தான் ஷூட்டிங் எடுக்க போகிறேன் இப்போ ஜாக்கு. ஓகே ஓகே. ஆ ரைட் ஓகே. திருவெட்டியூர்லேருந்து வந்துட்டு இருக்கீங்களா? 20 தானா? அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த கட்டிங்கு பரவாயில்லையே. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் மட்டும் தான் செத்துட்ருக்கோம் 60-80 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஆ சரி ரைட். BS6 நைஸ். ஓட்டி பார்த்துருவோம். இதுவும் எத்தனை கிலோமீட்டர் மேன் ஓட்டியிருக்கா வண்டி எடுத்து? ஏன் 2 மாதம் சொல்ல வேண்டியதானே? அப்பா சரி கைஸ், நம்ம பசங்க வந்து கண்டி பண்ணலாம். அப்படியே நம்ம பையன் வந்துட்டான், அல்ஃபா வந்துருச்சு. அழுக்கு அல்ஃபா. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் ப்ரோ வந்துட்டாரு. அழுக்கு அல்ஃபா தானே? டேய் இது நேத்து பார்த்த டிஷர்ட்ரா, நேத்து உள்ளாக்களே இதே டிஷர்ட்ரா. ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாரும்? பூமர். அப்புறம் வண்டி பேர் எதா இருக்கா? பிளாக் எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? ஸோ அது வந்து நம்ம பூமர். அப்புறம் ப்ரோ உங்கள் வண்டிக்கு எதாவது பேர் வச்சுருக்கீங்களா? ஆ ஆமாம், பிளாக் பேர்ல்.
அப்புறம் நம்ம சோறோம். இருங்க வெயில் இறங்கி நான் கண்டினியூ பண்றேன். யாரும் தெரியுதா ரைடர் உங்களுக்கு டாமினர் தானே வர சொன்னேன். நீங்க இதுல வந்து உங்களை வச்சு சேவ் பண்றாங்க பாருங்க. இப்ப எல்லாம் ரன்னிங் ஷாட்டு உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்மார்ட்டா வந்திருக்கு மேன். வீடு இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது என்னன்னா ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு நம்ம பையன் வந்து 1.5 லட்சம் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கானா. சரி நான் வந்து வீடு முன்னாடியே போடுறதுனால அந்த சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் எனக்கே லைட்டாக மனசு கொடுத்தது. என்ன பையன் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, யார் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சச்சின் தான். ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் வந்து வேற லெவலில் ஃபன் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே, அதாவது அன்னைக்கு நடந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் அவன் சேனலில் பார்ப்பீங்க, அவன் வீடியோ போடும்போது. ஸோ அவன் சேனலில் சீக்கிரம் வீடியோஸ்லாம் வரப்போது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சச்சின் இப்ப வீடியோ போறோம், ஜாக்கெட் வீடியோ போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஃபயர் கிக்கிங் ஆச்சுன்னா வேற லெவல்ல ஃபன் போடணும் போறோம்னு தெரிஞ்சிருச்சு. பிளஸ் நிறைய ரைட் பிளான்ஸ் எல்லாம் வருது. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஷூட் முடிச்சுட்டு நாங்க வந்து கெஃபே போயிட்டோம். நம்ம ஜாக்கோட கெஃபே விற்போம். அந்த மோட்டோர்லாம் வெளியிட்ட பாத்துருவோம். ஓகே மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. பயங்கரமா வரும், ஐ மீன் ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா வரும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதுக்காச்சும் ரன்னிங் ஷாட் எடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் கேமரா இருக்கிறது நல்லது. ஸோ நான் எடுக்க போறேன். வாப்லிங் இருக்கா? வாப்லிங் இல்லை. கைஸ் ஆக்சுவலாக நாள் முடியல. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கோட கெஃபே தான் போயிட்டு இருக்கோம். ஜாக்கோ பிரேம் ப்ரோ யூஸ்வலாக ஒரு கெஃபே அவங்க வீட்டுக்கிட்ட போவாங்க. ஸோ அந்த கெஃபே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ என்கிட்டே வந்து சூப்பர் எக்ஸாத்த கேட்பது ஜீன்னு நம்ம கூட வருது. பிளஸ் நம்ம பசங்க பின்னாடி எல்லாமே ஒயிட் லைட் போட்டாரங்க பற்றி எல்லாம் நம்ம பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் அது கேஃப் போயிட்டு நான் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ப்ளஸ் ஃபுட்டே நல்லா இருந்துச்சுன்னா போட எனக்கு சுத்தமாக வந்து கண்ணே தெரில. ஏன்னா டிண்டட் வயசு ப்ளஸ் வந்து பாருங்கள் பார்க்கலாம் போடல சரில வயசுக்கு கூட ஸோ காற்று ஹெவியாக கேட்கும் அது மட்டும் மாட்டேன். ஸோ கைஸ் நான் ப்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா Z800 வந்துச்சு. Z800 வந்து IXIL எக்ஸாஸ்ட் நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோ டைட்டிலில் பார்த்துருப்பேன், நீங்கள் அதை தான் போட்டிருப்பேன். ஸோ Z800 IXIL, அப்புறம் நம்ம பேபி குயின், அப்புறம் அல்ஃபா, அப்புறம் நம்ம ஜோரோ, அப்புறம் இன்னொரு ஆல்ஃபே, எல்லாமே நம்ம ஜாக்கோட மீன்சூரில் இருக்க கேஃப் தான் போனோம். அது ஆக்சுவலாக ஜாக்கோட கேஃப் கிடையாது. ஆனால் ஜாக்கும் பிரேம்ரோ ரெகுலராக அங்கே தான் அட்டி ஸ்பாட் மாதிரி வந்து போவாங்க. ஸோ அந்த கேஃப் போயிட்டு அப்புறம் என்னென்னா சர்ப்ரைஸ்னா திடீர்னு ஜாக் வந்து படத்துக்கு போகலான்னு சொன்னால் அது அப்புறம் எல்லாருக்கும் ட்ரீட் வச்சா. ஸோ படத்துக்கு போய் ட்ரிப்ளார் படத்துக்கு போயிட்டு சரியான ஃபன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 மணி ஆச்சுங்க. ஜஸ்ட் இமேஜினுங்க எத்தனை மணிக்கு வரணும். அன்றைக்கி 4 ஃபுல்லாக எப்படி போச்சு உங்களுக்கு தெரியல அந்த விஷயம் வாங்குறது எல்லாமே சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு நான் வரத்துக்கே 4 மணி ஆச்சு. ஸோ விலாகம் எடுக்க முடியல. ப்ளஸ் வண்டி வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருந்தேங்க. பெட்ரோல் காலியும் போது மனசு வலிச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐ மீன் ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ஆனால் ரொம்ப டயர்டாக போச்சு. ஸோ எங்கள் நாள் இப்படி தான் போச்சு கைஸ். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்ச மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விலாக் வந்து ஒரு வெறித்தனமான விலாக் இருக்கும், அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்டே டியூன். ஓகே பை கைஸ், லவ் யூ, டேக் கேர்.